கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்த போது, கர்த்தரை அப்பா பிதாவேன்னு உரிமையோடு அழைக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் மட்டும்தான். கிறிஸ்துவம் அன்பின் அடிப்படையில் தான் உலகெங்கும் பரவி இருக்கிறது. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்ற கட்டளையை கிறிஸ்துவின் இடத்துல தான் நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை நாம் நினச்ச போது எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த நிலைமையிலும் நாம் தொழுது கொள்ள முடியும். இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தால் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பாங்க. எங்கே போனாலும் இல்லை, இருதயத்தில் பரிசுத்தம் இருந்தால் போதும், தேவனை நீ அங்கே பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கர்த்தரை காண்கிற ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். இயேசு பிறந்த இடத்துலேருந்து இயேசு உயிர்த்திருந்த கல்லற வரைக்கும் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியினால் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அவர் எங்கே பிறப்பார், எப்படி வளர்க்கப்படுவார், அவருடைய சிலுவையில் எப்படி அறிவாங்க, அவர் எப்படி அற்புதங்களை செய்வார், அவருடைய சொந்த ஜனங்களால் எப்படி அவர் எதிர்க்கப்படுவார் அல்லது கைவிடப்படுவார், அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், அவருடைய பரமேறுதல் எப்படி இருக்கும், அவர் எப்படி திரும்பி வரப்போகிறார் போன்ற 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பூமியில் பறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டுச்சு. அது ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறினது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது. காண்கிற சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று கேட்கிறது தான் கிறிஸ்துவ வேதம். உன் பகஜனையும் நேசி, உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கும் உதவி செய் என்று சொல்லி வேதம் அறிவுறுத்துகிறதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பரம்பேறின 100 ஆண்டுகளுக்குள்ள புதிய ஏற்பாடு சீஷர்களால் எழுதி முடிக்கப்பட்டுச்சு. அதனுடைய பிரதிகள் 24,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் இன்றைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதற்கான ஆதாரங்களை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. உலகம் உண்டானது முதல் இந்த உலகத்தின் எதிர்காலம் வரை இந்த வேதத்தில் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு வெளிப்பாடு கிடைக்கும், ஆனால் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தான் நானே வழி, நானே சத்தியம், நானே நித்திய ஜீவன் என்று திட்டவட்டமாய் சொன்னவர். நல்லா கவனிங்க, மனம் திரும்பினா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று திட்டவட்டமாய் பேசினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவர் தந்தது 10 கட்டளைகள், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தது எல்லாவற்றையும் இணைத்து 2 கட்டளைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நேசி, ஒன்று நேசிக்கிறது போல பிறனை நேசி. எல்லா பரலோக சட்டங்களும் தேவன் கொடுக்குற எல்லா சட்டங்களும் ஒன்று சேர்ந்து வந்துடுது. இப்படி 2 கட்டளைகளுக்குள்ள அந்த ஆன்மீக சட்டங்களையும் மனித சட்டங்களையும் 2 இணைத்து கொடுத்தது கிறிஸ்து ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. பிறப்பிலிருந்து தன்னுடைய மரணம் முடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவரை போல ஒரு மெய்யான பரிசுத்தவர் யாருமே இல்லவே இல்லை. மரணம் நெருங்கின போதிலும் கூட எப்பேற்பட்ட மனிதனும் பயந்துருவான் இல்லையா, ஆனால் யாரை தேடுகிறது என்று சொல்லி தைரியமாக எதிர்கொண்டு போனவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் தான் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மனுஷன் இது வரைக்கும் சொன்னதில்லை. குருடருக்கு பார்வை அளித்தது முதல் மரித்தோரை உயிர்ப்பித்தது வரை அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம் 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 தான். இன்றைக்கி சரித்திரத்தை நம்ம கிறிஸ்துக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின்னாடின்னு சொல்லி வாசிக்கத்தக்கதாக அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏராளமான விஞ்ஞான உண்மைகள் இந்த வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்தை ஆராயும் போது அந்த விஞ்ஞான உண்மைகள் நமக்கு இன்னும் அதிகமான ஆச்சரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வேதம் பெண்களுக்கான சம உரிமை கொடுத்திருக்கிறது. உலகத்தில் உள்ள தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் கிறிஸ்துவ கொள்கையின் அடிப்படையில் தோன்றியவை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று காட்டியவர் இயேசுவே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசுவே என்று தம்மை வெளிப்படுத்தினார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி மனிதன் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார், வியாதியும் சுகமாக்கி சுகமாய் நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன் கத்திய உரையில் போடு, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொன்னார். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறார். தன் சீடர்களுடைய கால்களையும் கழுவி தாழ்மையை காண்பித்த ஒரே மகிமையான தலைவர், குருவானவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவனையே அன்பாகவே இருக்கிறார் என்று தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு சொன்ன அடையாளங்கள், அவருடைய வருகைக்கான அடையாளங்கள், இந்த உலகத்திற்கான முடிவுக்கான அடையாளங்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இறுதி நாளில் நானே அவனை உயிரோடு கூட எழுப்பேன் என்று சொல்லி ஒரு மனிதனால் சொல்லவே முடியாது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக்கினதிலிருந்து புயலை அடக்கியது வரை இயேசு செய்த இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் ஏராளம். தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களையும் மன்னித்தவர் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. தாம் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி நிம்மதியான வாழ்க்கைக்கு இயேசு வழிகாட்டியிருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். காணாத கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை ஒருவன் வலது கணத்தில் அடித்தால் இடது கணத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லி சாத்வீக வழியே சத்திய வழி என்று காண்பித்தவர், சத்திய மார்க்கத்தை காண்பித்தவர், சத்தியாகிரகத்துக்கான வழியை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். குஷ்டரோகியை கூட தொட்டு சுகமாக்கி தீண்டத்தகாதவன் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை காண்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விபச்சார ஸ்திரீயின் மேலே விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கொண்ட அந்த ஸ்திரீயின் மேலே கல்லறிய ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து அவர் அவளை தப்புவித்து அதே சமயத்தில் போ இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்த அருமையான இரக்கமுள்ள தேவன் அவராயிருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் தன் ஜீவனிலே ஒளியை கொண்டிருப்பான் என்று சொல்லி தன்னை பின்பற்ற சொன்ன ஒரே தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்ததும் அற்புதம், மரித்து கல்லறையிலிருந்து மூணாம் நாள் உயிரோடு எழுந்ததும் அற்புதம். இன்னைக்கும் மரித்து உயிரோடு கூட வாழ்கிற ஒரு மார்க்கத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இவர் ஒரு புத்தகம் எழுதலை, இவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு கணக்கில்லை. தாம் சொன்னதை வாழ்விலே செய்து காட்டினவர், வாழ்ந்து காட்டினவர், கூடவே இருந்து காட்டி கொடுத்தவனை கூட துரோகியன்னு சொல்லலை, அந்த யூதாசை கூட நண்பனேன்னு சொல்லி வார்த்தையில் கூட மாறலை, தன் இருதயத்தில் கூட அந்த கசப்பை அவர் வைத்து கொள்ளவில்லை. பிசாசே நேரடியாக வந்து சோதித்த போதிலும் கூட பிசாசை ஜெயித்தவர் ஒரே ஒருவர் உண்டனா, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் மரணத்தை முன்னறித்தவரும் இவர்தான். தன் மரணத்தை அவரே முன்னறிவித்தார். தாம் சொன்னபடியே மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார். தம்முடையவர்களை மீட்க மீண்டும் வருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வக்குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வந்து பிதாவின் வீட்டில் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தையும் கொடுத்து கொண்டு போயிருக்கிறார்.